வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனபாலா. வேஸ் பேப்பர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் நான் போடுற வீடியோஸ் அத்தனையும் உங்களை சேர்ந்து அடையும், சேர்ந்தா சேர்ந்து உங்கள்கிட்ட வரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். இன்றைக்கி என்ன நாள்? சுதந்திர நாள். அதனால் சுதந்திர தினத்தாண்டிற்கு பிறந்த விஐபிஸ் இருக்காங்கள, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசை எனக்கு. ஏன்னா நிறைய பேர் August 15th வந்து பிறந்ததை ஒரு பெருமையாகவும் நினைப்பாங்க. அதுவும் முக்கியமாக அர்ஜுன் சார் இருக்கார் இல்லை, அவர் வந்து அவர் கொஞ்சம் நேஷ்னாலிட்டி, அதாவது நம்மளுடைய இந்திய சுதந்திரம் கிடைச்சதை வந்து அப்படி மனசுக்குள்ள போற்றி புகழற ஒரு மனுஷன். அதாவது எத்தனையோ தர சொல்லியாச்சு, ஏங்க சுதந்திரம்லாம் கிடச்சிருச்சு, இன்னும் என்னங்க நீங்கள் ஜவான் அப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்கீங்கலாம் நான் காமெடியாலாம் பேசுவேன். ஆனால் அவருக்குரிய அந்த இறையாண்மை இருக்குது பாருங்கள், அதை வந்து மறக்கவே முடியாது. இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள், அதனால் அவருக்கு வாழ்த்து சொல்கிறது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ரொம்ப இப்படி ஒரு இந்தியன் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து இறையாண்மைன்னு சொல்கிறது நேஷ்னல் லெவலில் இருக்கிற இறையாண்மை தள்ளி வைங்க, ஆனால் அவருடைய உள்ளுக்குள்ள இறை பக்தி இருக்குது பாருங்கள். அதனால் அவர் பெரிய ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று கட்டி அதனால் வந்து ரொம்ப பெரிய தன்னுடைய லேண்டு வாங்கினது பொதுமக்களுக்கு தாரவாத்த மாதிரி அருமையான ஒரு கோயில் கொண்டு வந்திருக்காரு. அதே போல் அனுமாரோடைய அந்த சிலையும் அதை வந்து வடிவமைக்கிறதே அந்த கரெக்டான நேரத்தில் பண்ணணும், அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரு. அதை தவிர இல்லை, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பப்ளிக்கெல்லாம் வந்து தன்னுடைய கோயில்னு நினைக்கல, அவர் பப்ளிக்குக்கெல்லாம் வந்து வரவேற்கிற அளவுக்கு எல்லா 5 காலம் பூஜை எல்லாமே நடக்குது. ரொம்ப கும்பாபிஷேகம் பண்ணுற போது திருமதி துர்கா ஸ்டாலினை வச்சு அதை வந்து பண்ண வச்சு, அவங்க வந்து ஏற்கனவே கோயில்னாலே அப்படி ரொம்ப எந்த கோயிலாக இருந்தாலும் போயிட்டே இருப்பாங்க, அப்படி ஒரு நம்பிக்கை உள்ள ஒருத்தரை வச்சு அதை திறந்து மிக மகிழ்ச்சி. அண்ட் வந்து இவருடைய அந்த அனுமார் மேலே இருந்த பக்தி இல்லை, அங்கேருந்து வைசாக்லேருந்து விஜயவாடலேருந்தெல்லாம் வந்து சாஸ்திரிகள்லாம் வந்து அது பூஜை புனஸ்காரெல்லாம் பண்ணி ப்ராப்பராக பண்ணார். அதுவே மிகப்பெரிய விசேஷமாக எனக்கு படுது. அவருக்கு இந்நேரத்தில் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. அர்ஜுன் சார், உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்தது யாருன்னா நம்மளுடைய ஆழ்வாப்பேட்டை அஞ்சுகம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா அது ஆழ்வாப்பேட்டை அஞ்சுகம் சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சுஹாசினி மணிரத்னம் அவங்களுக்கும் வந்து இந்த நேரத்தில் வார்த்தைகள் சொல்கிறதுல ரொம்ப பெருமை. என்னென்னா அந்த வீட்லேயே நான் வளர்ந்ததுனால ஒவ்வொரு தரையும் சுகாசினி அவர்கள் அவங்களுக்கு பர்த்டே கொண்டாடுறதெல்லாம் பெரிய இஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து நாங்கள் கம்பல் பண்ணோம், நாங்கள் 80s குரூப்பு ஒரு பெரிய குரூப், நாங்கள் கம்பல் பண்ணி எங்கள் அதாவது இது ஒரு காரணமாக வச்சு எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு அவசியமான ஒரு விஷயமாக பண்ணுமா. அதுமாதிரி தான் ராதிகா வந்து 21ஆம் தேதி பர்த்டே, அவங்களுடைய பர்த்டேவும் அப்படி தான் கொண்டாடுவோம். எல்லாரும் சேர்க்கறதில் அவங்க ரொம்ப இஷ்டம். அதே மாதிரி நான் இந்த பிறந்தநாள் அன்னைக்கு வந்து சுகாசினி நம்ம வந்து ரொம்ப பாராட்டியே தீரணும். அதாவது வெறும் நடிகையாக மட்டும் இல்லாமல் சமூக சேவை, நாம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு ஒரு ஏழை எளியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அண்டு வந்து தன்னுடைய ஒரு லேண்டையே நாம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அது முக்கியமான இடத்துல சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, அது கொடுத்துட்டாங்க. அண்டு வந்து அவங்க தான் அதில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறையா ஃபெஸ்டிவலுக்கு இவங்க தான் ஜூரியாக இருக்காங்க. எப்படி இவ்வளோ வேலைகளை இழுத்து விட முடியும் அப்படின்னு யோசனை பண்ணால் உண்மையிலே ஒர்க்கஹாலிக், அவங்கள மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் வந்து தயவுசெய்து உடம்பு ஏதானு கஷ்டமாயிரு போது ஆசினி, ப்ளீஸ் கொஞ்சம் டேக் சம் ரெஸ்ட் அப்படின்லாம் நான் சொல்லுவேன், கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாகனா அதில் வந்து ஆழ போய் வந்து அதோடய எல்லையை தொடர்றது சுகாசினியோட வழக்கம். இப்போ சமீபத்தில் மார்கழி திங்கள் அப்படின்ட்டு எல்லா நடிகைகள்லாம் சேர்த்துட்டு ஒரு அருமையான ஒரு சின்ன ஒலி வடிவம் பண்ணியிருந்தாங்க, அதாவது விஷுவலோட சேர்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. சுஹாசினியோட ஒவ்வொரு போர்க்கும் நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப நினச்சி
ஆனால் கேமரா எடுக்க முடியாது, எதுவுமே எடுக்க முடியாது, ஒரு ஃபோனில் தான் ஷூட் பண்ண முடியும். அப்படி ஷூட் பண்ணுங்கிற ஒரு நிர்பந்தம் வரும்போது அதுலேயும் ஒரு அருமையான கதை எழுதி வீட்டில் இருக்கிறவங்க லே நடித்து அருமையான படங்கள்லாம் எடுத்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப பெருமைக்குரிய சகோதரி, தோழி. அது அவங்களுக்கு இந்நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்கிறது ரொம்ப பெருமை. ஆசினி, இந்த நாள் வந்து நல்ல நாளாக மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள். உன்னோட வயசில் மூத்தவங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஆசினி. அண்ட் தென் இந்த மாதிரி பாரதி விஷ்ணுவர்தன், அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து படங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். சிவாஜியோடு நடிச்சிருக்காங்க, எம்ஜிஆரோடு நடிச்சிருக்காங்க. நல்லா, அதாவது கர்நாடகா மாநிலத்தில் அண்ணி மாதிரி போற்றப்படவங்க அவங்க. விஷ்ணுவர்தனோட ஒய்ஃபு விஷ்ணுவர்தன் இறந்துட்டார். அஃப்கோர்ஸ் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் இறந்துட்டார். அவங்களும் இந்த நாள் தான் பிறந்த நாள். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த சுதந்திர நாள்லையான இனிமே இந்த கொரோனா கிரானா அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்கிற ஒரு நாளாக விடிய வேண்டும். கண்டிப்பாக அந்த விடியல் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் வரும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.